ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியாக்ஷன் தமிழ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம புது டிஜிபியாக டாக்டர் சைலேந்திர பாபு ஐபிஎஸ் டிஜிபி அவர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மூணு நாள் முன்னாடி மூணு பேரோட பேர் வந்து அடிபட்டு இருந்துச்சு. ஸோ இவங்க தான் டிஜிபி ஆகிறாங்க அப்படின்னு. அதில் சைலேந்திர பாபு சார் அவரும் ஒருத்தர், அப்புறம் கரண் சின்கா அப்படின்னு ஒரு சார், அப்புறம் வந்து சஞ்சய் அரோரா, அவங்க மூணு பேர் தான் டாப்பில் இருந்தாங்க. பட் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழன் வந்து டிஜிபி வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நெட்டிலலாம் இருக்குது, அவ்வளவு கற்றுக்கிறது அவர்கிட்ட இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோட்டிவேஷனலாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். சைலேந்திர பாபு அவர் எங்கே பிறந்தாருனா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்துறை அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு மிடில் கிளாஸ் பையனாக தான் பிறக்கிறாரு. அவங்க அப்பா வந்து கப்பரில் வந்து சிப்பாயாக வேலை பார்க்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. ஒரு ஆனால் டாப்பர், கவர்மெண்ட் ஸ்கூலில் டாப்பர், ஸ்கூலிங் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாரு. அவருக்கு வந்து போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்லாம் ஒரு ஐடியாவே இல்லை. சின்ன வயசுலேருந்து அவருக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஒரு ஸ்கூல் படிக்கும்போதே என்எஸ்எஸ் அந்த இதிலலாம் ரொம்ப ஸ்குவாட் அதிலலாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாராம். டாப்பர் ஸ்டூடெண்ட், நல்லா படிப்பாராம். ஏன் அவரால் டாக்டர் ஆக முடியலைன்னா, அப்போ உள்ள அதாவது அப்போ உள்ள டைமில் வந்து அந்த ப்ரொசீஜர்ஸ், இந்த கவுன்சிலிங் அதை பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது. நம்ம வில்லேஜில் தானே இருக்கும், இப்போ தான் நம்ம இன்டர்நெட்டு அந்த கனெக்டிவிட்டி எதுன்னு இருக்கும். அப்போ எதுவுமே இல்லாதனால அவருக்கு ஓரவா விவரம் தெரியலை அப்படிங்கிறதுக்காண்டி ஆக முடியலை அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் கூட ஒரு சுதா சொன்னார் என்னால். ஆனால் அப்போ முடிவு பண்ணேன், இதை விட பெரிய பொசிஷனில் நம்ம இருக்கணும் அப்படின்னு அப்போயே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு இப்போ வந்து டிஜிபி ஆகிருக்காரு, டாப் ஆஃப் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் ஸ்கூலிங் முடிச்சுட்டு டாக்டர் ஆக முடியல, மதுரை அக்ரி காலேஜில் வந்து பிஎஸ்சி அக்ரி ஜாயின் பண்ணுறாரு. அப்புறம் அதை முடிச்சுட்டு கோயம்புத்தூரில் உள்ள அக்ரி காலேஜில் எம்எஸ்சி அக்ரி முடிக்கிறார். அப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் லா முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்பிஏ முடிக்கிறாரு. இன்னும் இப்போ டாக்டரேட் வந்து சென்னை யூனிவர்சிட்டியில் அந்த குழந்தைகள் காணாமல் போகும் அந்த இதில் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்குறாரு. இப்போ டாக்டர் சைலேந்திர பாபு அப்படிங்கிற ஒரு பேரோட இருக்கிறாரு. அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி அதில் பாஸ் ஆகி 1989 அப்போ வந்து கோபிச்செட்டிப்பாளையம் அங்கே வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ணப்போ ஒரு ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர், எப்போ தூங்குவார், எப்போ எந்திரிப்பார், எப்போ ரவுண்ட்ஸ் போவார் அப்படிங்கிறது அங்கே உள்ளவங்களுக்கே தெரியல அப்படிங்கிறாங்க. அவ்வளோ சின்சியராக அவர் இருந்தாலே அங்கே உள்ள ரவுடிகள் அங்கே உள்ளதெல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க அவர் முன்னாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இன்டர்வியூலாம் நான் பார்த்தேன். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, 1992 வரையும் திண்டுக்கல்லில் தான் ரொம்ப மேஜர் பாயிண்ட். சைலேந்திர பாபுன்னு அப்படியே அலருவாங்களே எல்லாம், ஏன்னா அங்கெல்லாம் கஞ்சா தோட்டம், அந்த கொடைக்கானல் அந்த சைட்லாம் ஃபுல்லாக அழித்து நிறைய வேறு லெவலில் செஞ்சுருக்காரு தலைவர். ஸ்ட்ரிக்டான எஸ்பியாக இருந்திருக்காரு. அண்டு ஸ்ட்ரிக்டாக இருந்தாலே நிறையத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, தூக்கி தூக்கி எடுப்பாங்க. மட்டும் எல்லா ஏரியாவிலையும் மதுரை அண்டு சிவகங்கை எல்லா ஏரியாவிலையும் ஒரு தமிழ்நாட்டே ஒரு ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. டிஐஜியாக ஒரு எஸ்பியாக ஒரு ஏசியா அப்படி. ஸோ 2010 தான் இதுதான் ஒரு மேஜர் பாயிண்ட் அவரோட லைஃப்பில், என்கவுண்டர் ஒன்று. அது 2010 கேஸ். ஒரு குழந்தைய வந்து வேன் டிரைவரும், அதாவது ஒரு சின்ன குழந்த ஒரு பொண்ணை வேன் டிரைவரும் அந்த கிளீனரும் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டுடுறாங்க. கூட இருந்த ஒரு சின்ன பையன் அவனையும் கொண்டுடுறாங்க. அந்த கேஸு அப்போ அந்த 2010 ரொம்ப, நான் அப்போ தான் இப்போ தான் ஆர்டிகல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்திருக்கு. பொதுமக்கள்லாம் ஆசை, அவனை கொல்லுங்க, நடு ரோட்டில் வெட்டுங்க, ஏதாச்சும் பண்ணுங்கள், எங்கள் கண்ணு முன்னாடி அவனை கொல்லுங்கன்னு எல்லா பக்கமும் போராட்டம் வெடிக்குது. அந்த அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்க. அப்போ தான் என்கவுண்டர், அந்த என்கவுண்டர் கொடுத்துட்டு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அதை பார்க்கும்போது ஒரு குஸ்பம். நம்ம இந்த அன்பு செல்வன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கௌதமேனன் படத்தில் வரும். அதில் அதை வந்து இவர்கிட்டேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்கவுண்டர் முடிஞ்சதும் நிறைய ஒரு பக்கத்தில் அவருக்கு ஆப்போசிட்டாக எப்படி அவர் பண்ணலாம், ஹியூமன் ரைட்ஸ் அது மாட்டோம் கிளம்பும், நிறைய பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவர் பண்ணது சரி, ஏன்னா அப்போதைக்கு அதிக இந்த மாதிரி என்கவுண்டர்னால் அவர் தான் பண்ணியிருக்காரு அந்த டைமில். ஓ, அது வந்து ஒரு இதாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்காக இப்படி தான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு அப்போயே ஒரு ப்ரூவ் பண்ணார். ஸோ அப்புறம் மாதிரி ரயில்வே அந்த இதுலலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக தன்னோட டியூட்டியை பண்ணிவிட்டு ஸ்ட்ரிக்டாக இருந்துட்டு நல்லதாக நல்லது பண்ணுங்க அப்படி அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே இருந்திருக்காரு. ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அவர், ஒரு டிஜிபி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லை, ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக். எப்போவும் பாடி அப்போயே சைக்கிளிங் போய் நடந்து தான் போகிறான், எங்கே போனாலும் நடந்து போகிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. எல்லா இடத்துக்கும் நடந்தே போயிட்டு இருப்பாராம் அந்த ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு. சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருப்பாராம், அப்போ நம்ம ஆரியா அவங்கெல்லாம் சைக்கிளிங் பண்ணுவோம். அப்போயே 1992 அங்கே ஒரு சைக்கிள் ஊர்வலம், அதாவது கொடைக்கானலில் ஒரு சைக்கிள் பேரணி அது மட்டும் நடத்துனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு புக்ஸ் அவ்வளோது எழுதியிருக்காரு, நீங்களும் ஐபிஎஸ் ஆகலாம், உனக்குள் ஒருவன், அப்புறம் இன்னும் 2-3. அண்ட் இங்கிலீஷ் பயங்கரமாக பேசுவாராம், இங்கிலீஷ் அவ்வளோ நாலேஜ். நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் நம்ம ஸ்கூல் காலேஜஸ்லலாம் நிறைய இதில் பார்த்துருக்கோம். அவர் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்பீக் பண்ணுவார், உங்கள் வீட்டில் கஷ்டப்படுறவங்களை எப்படி நினச்சி பாருங்கள், நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிற அவரோட ஸ்டோரியை சொல்லுவார். அந்த மாதிரியெல்லாம் ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசுகிற ஒருத்தராக இருந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆக்ஷன் ஈவெண்ட்ஸ், பேராகிளைடிங், துப்பாக்கி சுடுறது அண்டு ஜீப்லலாம் ரவுண்ட்ஸ் போகிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க.
ஓ என்ன இருந்தாலும் ஒரு டிஜிபி ஒரு தமிழன் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு டிஜிபியாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது இந்த மாதிரி ரவுடிகள் அட்டகாசம் இந்த திருட்டு இந்த மாதிரி கற்பழிப்பு இந்த குழந்தைகள் பாலியல் அதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் அப்படிங்கிறத நம்புவோம். ஒரு மோட்டிவேஷனலாக ஒரு நல்லதை சொன்னோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை திரும்ப சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது பயங்கர டேக் வாங்கினுச்சு, இதுதான் கடைசி ரொம்ப டேக் வாங்கிட்டேன்னா ஒரு ரெஸ்பெக்டாக பேசணும் அவரை பற்றி அப்படிங்கிறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.